இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மீது தமிழக அரசு தொடரும் அவதூறு வழக்குகள் மீது தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தேமுதிக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த ஆண்டு கொட்டி தீர்த்த பேய் மழையில் வீடுகளை இழந்த மக்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருந்த நேரத்திலும் அரசியல் ஆதாயம் தேடிய ஜெயலலிதா மக்களை நேரில் சந்திக்கவில்லை. இதற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டினார். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத ஜெயலலிதா கேப்டன் விஜயகாந்த் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இதேபோல் தருமபுரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணியின் போது தமிழக அரசின் அவல நிலையை குறித்து கேப்டன் விஜயகாந்த் சுட்டிக்காட்டி பேசினார். இதையடுத்து கேப்டன் விஜயகாந்த் மீது தமிழக அரசு சார்பில் அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கேப்டன் விஜயகாந்த் மீது தமிழக அரசு தொடரும் அவதூறு வழக்குகள் மீது தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தேமுதிக சார்பில் மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தேமுதிக தனித்து போட்டியிடும் என மகளிரணி பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தமக்கு எந்த குழப்பமும் இல்லை என்று கூறிய கேப்டன் யாரிடமும் தாம் பேர பேசவில்லை என்று மக்களிடம் விளக்கம் அளித்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என்று கேப்டன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதனிடையே தன்னை தேடி வந்து கூட்டணிக்கு அழைத்த அனைத்து தலைவர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதிமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடப்பதாக குற்றம் சாட்டிய கேப்டன் விஜயகாந்த் இந்த ஆட்சியை மக்கள் விரட்டியடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தனக்கு பேச தெரியாது என்று பத்திரிகைகளின் விமர்சனத்திற்கு கேப்டன் பதிலடி கொடுத்தார். தனது கட்சியை வழிநடத்துவதற்கு தனக்கு தெரியும் என்று குறிப்பிட்ட கேப்டன் தமக்கு யாரும் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார். பத்திரிகையாளர்களை ஜெயலலிதா விலை கொடுத்து வாங்கி வைத்துள்ளதால் அவரை பற்றி யாரும் விமர்சிப்பதில்லை என்றும் கேப்டன் குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக கடந்த 3 மாதமாக நிலவி வந்த சஸ்பென்ஸ்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் முற்றுப்புள்ளி வைத்தார். மேலும் வேட்பாளர் தேர்வு குறித்து 7 பேர் கொண்ட குழு அமைத்துள்ளதாக கேப்டன் தெரிவித்தார். தேமுதிக இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் தலைமையில் 7 பேர் கொண்ட பட்டியலை கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். ஊழலில் ஊறி திளைக்கும் அதிமுக, திமுக கட்சிகள் தமிழகத்தை விட்டு விரட்டியடிக்கப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தேமுதிக மகளிரணி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பன்னீர்செல்வம், பிரஸ், போலீஸ் ஆகியவற்றை வைத்து மட்டுமே ஜெயலலிதா ஆட்சி நடத்தி வருவதாக புகார் தெரிவித்தார். தேர்தலை கருத்தில் கொண்டே பெண்களுக்கு 50% இட ஒதுக்கீடு தருவதாக கூறி பெண்களை ஏமாற்றி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா என்றாலே மாயை என்ற நிலையை உருவாக்கி வைத்துள்ளதாக தெரிவித்த அவர் அந்த மாயை வரும் சட்டமன்ற தேர்தலில் வெறும் 0% மாறும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பிற்கு ஜெயலலிதா முழு காரணம் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். வெள்ள நிவாரணத் தொகை 5000 ரூபாய் 40 லட்சம் பேருக்கு வழங்கப்படவில்லை என கருத்து கணிப்புகள் கூறுவதாக அவர் புகார் தெரிவித்தார். இலவச பொருட்கள் கொடுக்கிறோம் என்று யாராவது சொன்னால் அங்கே சென்று தன்மானத்தை விட்டு பொருட்களை வாங்க வேண்டாம் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். தமிழகம் 5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் சிக்கித் தவிப்பதாக தெரிவித்த அவர் ஊழலில் ஊறி திளைக்கும் அதிமுக, திமுகவை தமிழகத்தை விட்டு விரட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெற்ற மகளிரணி பொதுக்கூட்டத்தில் தேமுதிகவின் சாதனைகள் தொடர்பான கேப்டன் ஆப்பை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிமுகம் செய்து வைத்தார். கேப்டன் ஆப் குறித்த அறிவிப்பை வெளியிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இதனை ஆண்ட்ராய்டு மொபைல்களில் டவுன்லோடு செய்து கொள்ளலாம் என்றும் தேமுதிகவின் முரசு சின்னம் முன்பு கைபேசியை வைத்தால் கேப்டன் ஆப் டீசர் டவுன்லோட் ஆகும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து தேமுதிகவின் சாதனைகள் தொடர்பான கேப்டன் ஆப்பை கேப்டன் விஜயகாந்த் அறிமுகம் செய்து வைத்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட போவதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வரவேற்பு தெரிவித்துள்ளார். கேப்டன் விஜயகாந்தின் முடிவை வரவேற்பதாகவும் கூட்டணிக்காக கேப்டன் விஜயகாந்த் பேரம் பேசுவதாகவும் அவர் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதை தற்போது அவர் தகர்த்துள்ளார் என்றும் வைகோ கூறியுள்ளார்.
அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளையும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்று தேமுதிகவின் நிலைப்பாடு தமிழக அரசியலில் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். தனித்து போட்டியிடும் தேமுதிகவின் முடிவு கேப்டன் விஜயகாந்திற்கு எதிராக கூறப்பட்டு வந்த அவதூறுகளை தவிடு பொடியாக்கியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தேமுதிக தனித்து போட்டியிடுமானால் அது ஜனநாயகத்தை பலப்படுத்துவதாக அமையும் என்று அவர் கூறியுள்ளார். தனது கட்சி மற்றும் மக்கள் நலனை சார்ந்து கேப்டன் விஜயகாந்த் எடுத்துள்ள முடிவு வரவேற்கத்தக்கது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். எந்த இயக்கத்திற்கும் ஒரு அரசியல் முடிவினை எடுப்பதற்கு முழு அதிகாரம் உண்டு என்று தெரிவித்துள்ள வாசன், அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்தின் முடிவு அமைந்துள்ளதாகவும் இது மிக முக்கியமாக யூகங்களும் வதந்திகளும் உண்மையாகாது என்பதற்கு எடுத்துக்காட்டாகும் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக கேப்டனின் அறிவிப்பிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தேமுதிக தனித்து போட்டியிடுவதால் திமுக அதிமுகவிற்கு கடும் பின்னடைவு ஏற்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முத்தரசன் தெரிவித்தார். கேப்டன் விஜயகாந்தின் தனித்து போட்டியிடும் இந்த முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். ஆதார் எண்ணை கட்டாயமாக்கும் மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் இன்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஆதார் மசோதாவை தாக்கல் செய்தார். இதையடுத்து ஆதார் மசோதாவில் சில திருத்தங்களை மேற்கொள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தன. ஆதார் மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றுவதாகவும் மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வதாகவும் அவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அறிவித்தார். தேர்தல் அறிக்கையில் அரசியல் கட்சிகள் இலவச திட்டங்களை அறிவிக்க தேர்தல் ஆணையம் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விலையில்லா பொருட்களை வழங்குவதாக கூறுவது நேர்மையான தேர்தலை பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது சில வழிமுறையை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதன்படி அரசியல் அமைப்பு சட்டத்தின் நோக்கத்திற்கு மாறாக எதுவும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 100% வாக்குப்பதிவு அடைய பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 10% வாக்குச்சாவடிகளில் குறைவான வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக குழு அமைத்து 100% வாக்குப்பதிவு அடைய பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சிறையில் உள்ள 13,000 வாக்காளர்கள் தபால் ஓட்டுகள் மூலம் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் ராஜேஷ் லக்கானி கூறியுள்ளார். கலால் வரி விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் நகைக்கடை உரிமையாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அடுத்த கட்டமாக அரை நிர்வார போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். தங்க நகை விற்பனைக்கு மத்திய அரசு 1% கலால் வரி விதிக்கப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதும் நகைக்கடை உரிமையாளர்கள் கடந்த 2ஆம் தேதி நாடு தழுவிய கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக இழப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. மதுரை தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 12 பேரில் 5 பேரை கைது செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ ஆஜர்படுத்தியது. மதுரையில் தினகரன் பத்திரிகை அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகர் அட்டாக் பாண்டி உள்ளிட்ட 17 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த கீழ் நீதிமன்றம் 17 பேரை விடுதலை செய்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்ற கிளையில் சிபிஐ மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது 5 பேரை கைது செய்து சிபிஐ போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஜப்தி நடவடிக்கையின் போது விவசாயி பாலன் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த சங்கத்தின் மாநில தலைவர் நாராயணசாமி, விவசாயி பாலனை தாக்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் இம்மாத இறுதியில் இருந்து விவசாயிகள் சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். மேலும் விவசாய கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவிக்கும் கட்சிகளுக்கு மட்டுமே வரும் தேர்தலில் ஆதரவு அளிக்கப் போவதாகவும் நாராயணசாமி கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும்.
முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாசை சொல்லுவது எந்த வகையிலும் பொருந்தாது என அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சித் தலைவர் சி என் ராமமூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் 265 வன்னிய அறக்கட்டளைகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக புகார் தெரிவித்தார். 150 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வன்னிய சொத்துக்களை அன்புமணி ராமதாஸ் தனது பெயருக்கு மாற்றியுள்ளார் என்றும் வன்னிய சொத்துக்கள் அளித்த பணத்தை அறக்கட்டளை என்ற பெயரில் தனது குடும்ப அறக்கட்டளையாக மாற்றியதுடன் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருந்தபோது அதிகப்படியான ஊழல் ஈடுபட்டுள்ளார் என்றும் ராமமூர்த்தி குற்றம் சாட்டினார். உதகை அருகே கேரட் மூட்டைகளை ஏற்றி வந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பழனியம்மாள், சிந்தாமணி ஆகிய இரண்டு பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 7 பேர் படுகாயமடைந்து உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் சுமித்ரா என்ற பெண்ணின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளதால் அவர் மேல் சிகிச்சைக்காக கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தாம்பரம் அருகே பள்ளி மாணவனை அடித்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் அஷ்ரப் என்ற மாணவரை ஆசிரியர் குணசேகரன் அடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் கல்வி கட்டணம் செலுத்தாத காரணத்தால் சக மாணவர்கள் முன்பு திட்டி தன்னை அவமானப்படுத்தியதாக கூறி மாணவன் ஒருவன் விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடந்த இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அரசின் கலால் வரியை ரத்து செய்யக்கோரி கோவையில் நகை கடைகளை அடைத்து அதன் உரிமையாளர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கடையடைப்பால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பலர் வேலை இழந்துள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை அடையாறில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியின் 15ஆம் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி, வீணை காயத்ரி கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு விருதுகளையும் சிறந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் வழங்கினார். விழாவையொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. அரியானாவிலிருந்து திருச்சிக்கு வந்திறங்கிய 5000 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை, கடலூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் பிரித்து அனுப்பும் பணி நேற்று முதல் நடைபெற்று வருகிறது. விதிமுறைகளை மீறி தமிழக பத்திரப்பதிவுத்துறை ஐஜி முருகையா தலைமையில் தென் மாவட்ட பத்திரப்பதிவாளர்கள் ரகசிய கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதனை அறிந்த தேர்தல் அதிகாரிகள் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்று தேர்தல் நேரத்தில் இதுபோன்று கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்று எச்சரித்தனர். இதையடுத்து ஐஜி முருகையா உட்பட அனைத்து பதிவாளர்களும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். ஆளும் கட்சியின் உத்தரவின் பேரிலே இந்த கூட்டம் நடைபெற்றது விசாரணையில் தெரியவந்தது. மதுரையில் இலங்கை அகதி தற்கொலை செய்து கொண்டதை கண்டித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சென்னையில் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 10 வருடத்திற்கும் மேலாக வாழும் இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் அகதிகளை கொடுமைப்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நாகர்கோயில் அருகே கோயிலின் பூட்டை உடைத்து சுவாமி சிலைகள் உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்ட நிலையில் ஊர் நிர்வாகியின் காரும் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுவாமி சிலைகள் உடைக்கப்பட்ட சம்பவம் காட்டு தீ போல அப்பகுதியில் பரவியதையடுத்து கிராம பொதுமக்கள் கோயிலின் முன்பு கூடியதால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. இதனால் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நேதாஜியின் ரகசிய ஆவணங்களை வெளியிட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கடந்த ஜனவரி 23ஆம் தேதியன்று மத்திய அரசு நேதாஜி தொடர்பான ரகசிய ஆவணங்களை வெளியிட்டது. 2ஆம் கட்டமாக 25 ரகசிய ஆவணங்களை வெளியிட திட்டமிட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்த பின்னர் நேதாஜியின் 25 ரகசிய ஆவணங்கள் வெளியிட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
சத்தியமங்கலம் அருகே சந்தன கட்டைகளை கடத்த முயன்ற மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர். சத்தியமங்கலம் வன பாதுகாப்பு படையினர் பவானிசாகர் மேட்டுப்பாளையம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த காரை சோதனையிட்டதில் 25 கிலோ சந்தன மரக்கட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மூன்று பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் பவானிசாகர் அருகே உள்ள கராச்சிக்குறை கிராமத்தைச் சேர்ந்த செல்வன், பிரபாகரன் மற்றும் பிரசாந்த் என்பது தெரியவந்தது. ரயில்களில் பாதுகாப்பாக பயணம் செய்வது குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. பாதுகாப்பான ரயில் பயணம் மற்றும் ஆளில்லாத ரயில் பாதையை பாதுகாப்பாக கடப்பது உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்து மாமுண்டூர் அருகே தனியார் பேருந்தும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் மூன்று பேரின் கால்கள் துண்டிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பாம்புகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் அதனை பிடித்து வனத்துறையினரும் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் தூத்துக்குடி நெல்லை பிரதான சாலையில் உள்ளது. இதனால் நீதிமன்றம் மற்றும் நீதிமன்ற குடியிருப்புகளில் பாம்புகள் நடமாட்டம் அதிகமாக இருந்தன. இந்நிலையில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பாம்பாட்டிகளைக் கொண்டு பாம்புகளை பிடித்தனர். இதனையடுத்து பிடிவட்ட பாம்புகள் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் விவசாயியை தாக்கிய காவல்துறையை கண்டித்து நாகை மாவட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பாப்பநாடு பகுதியைச் சேர்ந்த பாலன் என்பவர் விவசாயத்திற்காக தனியார் வங்கி ஒன்றில் டிராக்டர் கடன் வாங்கியிருந்தார். ஆனால் கடனை கட்ட பாலன் சற்று கால தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதனால் தனியார் வங்கியின் பேச்சை கேட்டு பாலனை போலீசார் அடித்து துன்புறுத்தியதாகவும் டிராக்டரையும் ஓட்டி சென்றதாக தெரிகிறது. இந்த நிலையில் காவல்துறையினரின் இந்த அத்துமீறலை கண்டித்து நாகை மாவட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே விவசாயியை தாக்கிய காவலர்கள் 3 பேர் ஆயுதப்படைக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மின்சார வாரியத்தின் அலட்சிய போக்கால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடி அருகே உள்ள பனந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ் என்பவர் அப்பகுதியில் புதிதாக வீடு கட்டி வரும் நிலையில் வீட்டிற்கு மேலே மின்சார வாரியத்திற்கு சொந்தமான மின்கம்பி செல்வதால் அதனை மாற்றி அமைக்க கோரி மின்சார வாரியத்திடம் நாகராஜ் கூறியதாக தெரிகிறது. ஆனால் மின்சார வாரியம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் வீட்டிற்கு சுண்ணாம்பு அடிப்பதற்காக சென்ற சுரேஷ் என்ற இளைஞர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் எல்ஐசி பாலிசி மீதான சேவை வரியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எல்ஐசி முகவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு ராஜ வீதியில் உள்ள எல்ஐசி அலுவலக நுழைவாயிலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட எல்ஐசி முகவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது எல்ஐசி பாலிசி மீதான சேவை வரியை ரத்து செய்ய வேண்டும், நேரடி வணிகத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். நாகர்கோவிலில் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் மரங்களை வெட்டி சேதப்படுத்திய வழக்கில் நஷ்டஈடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை வழங்காமல் இருந்ததால் மாவட்ட வன அலுவலகத்தின் பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டது. நாகர்கோவில் அருகே உள்ள பேச்சிப்பாறை பகுதியைச் சேர்ந்த ராஜி தனது சொந்த நிலத்தில் ரப்பர், மிளகு போன்ற பொருட்கள் பயிர் செய்து வந்துள்ளார். அதனை வனத்துறையினர் வெட்டி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ராஜு தொடர்ந்த வழக்கில் நஷ்டஈடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் வனத்துறை அதனை செய்ய தவறியதால் மாவட்ட வன அலுவலகத்தின் பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டது. காஞ்சிபுரத்தில் மின் ஊக்கி தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது எந்திரத்தில் சிக்கி தொழிலாளர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். காஞ்சிபுரம் அருகே ராஜகுளம் பகுதியில் பவர் டிரான்ஸ்பார்மர்கள் தயாரிக்கும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு 5 டன் எடை கொண்ட இயந்திரத்தை தனியாளாக கையாண்ட முரளி இயந்திரத்திற்குள் தவறி விழுந்தார். காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஈரோடு மாவட்டத்தில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த விவசாயியை யானை தாக்கியதில் காலில் முறிவு ஏற்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் வந்தியூர் அருகே உள்ள வனப்பகுதியைச் சேர்ந்தவர் சின்னசாமி. விவசாயியான இவர் வனப்பகுதியையொட்டியுள்ள அவரது தோட்டத்தில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது வனத்திலிருந்து வெளியேறிய யானை ஒன்று அவரை துரத்தி தும்பிக்கையால் தூக்கி வீசியது. இதனால் அவரது காலில் முறிவு ஏற்பட்டது. பின்னர் அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இஸ்லாமியர்களின் புனித தலமான உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் 459 ஆண்டு பெரிய கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வருகின்ற 23 தேதி வரை நடைபெற்ற இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு 20 தேதி நடைபெறவுள்ளது. பெண்கள் பொருளாதாரத்திலும் தொழில்துறையிலும் முத்திரை பதிக்க வேண்டும் என கோவை பொதிகை தொலைக்காட்சி நிலைய இயக்குநர் ஆண்டாள் பிரியதர்ஷினி தெரிவித்தார். கும்பகோணம் அருகே உள்ள கோவிலாச்சேரி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட அவர் மகளிருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். திண்டுவனம் அருகே ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்ததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். திண்டுவனம் அடுத்த பட்டணம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் கலைவாணன் என்பவருக்கும் கல்வி அதிகாரி ஏழுமலை என்பவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கல்வி அதிகாரி ஏழுமலையின் பரிந்துரையின் பேரில் கலைவாணனை பணியிடை நீக்கம் செய்து கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அந்த கிராம மக்கள் பணியிட நீக்கத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவேன் என்ற தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் அறிவிப்பை வரவேற்று நெல்லையில் தேமுதிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கிருஷ்ணகிரி பழையபேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி தீமிதி மற்றும் பேய் விரட்டும் வினோத நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. லண்டனில் விமானம் 30 உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது பயணி ஒருவர் கதவை திறக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாரோக்கோ நாட்டின் மராக்கவேயிலிருந்து லண்டனில் உள்ள கேட்விக் நகருக்கு ஈஸி ஜென்டின் ஏர்பஸ் A320 ரக பயணிகள் விமானம் புறப்பட்டது. இதில் பயணித்த பயணி ஒருவர் குடிபோதை தலைக்கேறியதை விமானத்திற்குள் அங்குமிங்கும் அலைந்து ரவுடித்தனம் செய்தார். ஒரு கட்டத்தில் விமானத்தின் கதவை திறக்க முயன்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த விமானிகள் பயத்தில் அலறினார்கள். இதனையடுத்து விமானத்தினுள் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது. இலங்கையில் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா பதவியேற்ற பிறகு அதிபர் தலைமையிலான அரசியல் சட்டத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன்படி புதிய அரசியல் சட்டத்தை தயாரிக்க பார்லிமெண்டின் அனைத்து உறுப்பினர்களையும் கொண்ட அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் தலைமையிலான இந்த சபையில் அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த 7 துணைத் தலைவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் ஏற்கனவே பல பகுதிகளுக்கு பயணம் செய்து மக்களிடம் கருத்து கேட்டு வருகின்றனர். அமெரிக்காவில் விமானத்தில் 2 பெண்கள் குடிபோதையில் பூம் பாக்ஸில் சத்தமாக பாட்டு கேட்டது தொடர்பாக கைகலப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவின் மேரிலேண்ட் மாநிலத்தில் உள்ள பால்டிமோரிலிருந்து ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று பயணிகளுடன் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு கிளம்பியது. விமானம் நடுவானில் பறக்கையில் 2 பெண்கள் குடிபோதையில் பூம் பாக்ஸில் சத்தமாக பாட்டு கேட்டுள்ளனர். இந்நிலையில் சத்தத்தை குறைக்க 3 பெண்கள் அவர்களிடம் கேட்டுள்ளனர். ஆனால் சத்தத்தை குறைக்காததால் அவர்களுக்குள் கைகலப்பு ஏற்பட்டது. தான் ஜோதிகாவின் ரசிகை என்றும் சிறந்த நடிகை என்ற பெயர் வாங்குவதே தனது லட்சியம் என்றும் தமன்னா கூறியுள்ளார். இதுவரை தான் நடித்த படங்கள் அனைத்துமே ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் நல்ல கதையம்சம் உள்ள படங்களில் மட்டுமே நடிப்பேன் என்று தமன்னா தெரிவித்துள்ளார். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.